ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துளி எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம எல்லா அப்பளத்தையும் பொறிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கும் எண்ணெய் இல்லாமல் நம்ம யூஸ் ஆகுது பாருங்கள் இது உப்பு தான் போட்டிருக்கேன் சால்ட் உப்பு அது வந்து நல்லா கடாயில் போட்டு ஹீட் ஆனப்புறம் நல்லா உப்பு நல்லா ஹீட் ஆகிடணும் ஹீட் ஆகிட்ட அப்புறமா நான் வந்து நம்ம எண்ணெய் அப்பளம் போடுறோமோ அதை வந்து அதில் போட்டுவிட்டு பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் இந்த மாதிரி அப்பளமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அதில் வந்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் கூட ஒட்டாது எ ஏதோ இந்த நீட்டு வர்த்தல் அந்த மாதிரி வர்த்தல் அந்த மாதிரி தான் லைட்டாக சால்ட் அதில் கூட விட்டோம் ரொம்ப உப்புலாம் அதில் ஏறாது இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி கரண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் எடுத்துருங்க ஒரு லிட்டில் உப்பு உப்பு கூட அதில் இருக்காது எப்போவும் நம்ம ஆயிலில் பொறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆயில் சாப்பிட அந்த மாதிரி ஆச்சு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி ஆச்சு அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம சப்போஸ் எண்ணெய் இல்லாத டயத்தில் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பை நல்லா நான் சாப் சூப்பராக இருக்குது மொறு மொறுன்னு இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இந்த வ இந்த அப்பளமும் நல்லா நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அப்பளமும் எல்லாமே வந்து ஏ அந்த உப்பு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அந்த உப்பு வந்து திருப்பி திருப்பி இந்த ஆப்ளத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா வேணாலும் நம்ம மாட்டுக்கு அந்த மாதிரி தான் கூட போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் கலர் கம்மியான அந்த உப்பு மற்றபடி வரணும் ஆகாது பாருங்கள் எல்லா வத்தலும் நல்லா சூப்பராக மொறு மொறு நல்லபடியாக நல்லா வந்துருச்சு ஆயில் இல்லாமல் நம்ம அப்பளம் எல்லா அப்பளையும் பொறிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி அப்புளத்தை ஆயில் இல்லாமல் சாப்பிடுங்க உடம்பும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க பாருங்கள் இது எந்த அப்பளமாக வேர்க்கடலில் வேர்க்கல்ல கூட இதில் வறுக்கலாம் நம்ம வேர்க்கல்ல வந்து கடைகள்லாம் இப்போ மொறுமுறு பருணா இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரை அந்த மாதிரி மெத்தடில் கூட வேர்க்கல்லையும் வறுக்கலாம் எல்லா அப்பளத்தையும் வறுக்கலாம் நம்ம மூக்கடலை வறுக்கலாம் மூக்கடலை வறுத்துக்கிட்டு நம்ம உப்பு தாழ சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே இந்த மெத்தடில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா ஃப்ரைவாகுது நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாம் மொறுமுருன்னு எவ்வளோ நல்ல மொறுமுருன்னு இது இருக்குது பாருங்கள் நம்ம எண்ணெய் போட்டோம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஓகே பா